அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்திக்க சென்னை டி நகர் இல்லத்திற்கு திருவாரூர், தருமபுரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என சின்னம்மா புரட்சி பயணம் மேற்கொண்ட இடங்களில் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் சின்னம்மாவிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்ற சின்னம்மா சென்னை டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தற்போது சந்திக்க உள்ளார். மதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் சின்னம்மா இல்லம் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடன் வாழ்த்து பெற வேண்டும், பலர் அவரிடம் கோரிக்கை வைப்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய கஷ்டங்களை ஏற்கனவே சின்னம்மா அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு இட்லி கடை வைப்பதற்கான பொருட்களை ஏற்பாடு செய்து அதன் வாயிலாக அதன்படி தற்பொழுது அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய குறைகளுக்கு ஏற்ப தன்னால் என்ன செய்ய முடியுமோ அது அவற்றையெல்லாம் செய்வதற்காக சின்னம்மா அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்கவிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திரு தங்குதுரை அவர்கள் சின்னம்மாவை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற இருக்கிறார். இப்படியாக ஏராளமான தொண்டர்கள் சின்னம்மா இல்லம் முன்பாக குவிந்து சின்னம்மாவை தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அவர்தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும், தமிழகத்தின் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது, மின்கட்டணம் உள்ளிட்டவைகள் உயர்ந்திருக்கின்றன, அதனால் சின்னம்மா வந்தால் மட்டுமே இதற்கான விடிவு காலம் என்பது புறக்கம் என்பதெல்லாம் அவர்கள் கோஷமாக எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிஷா, ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.